ஆக இமாம் இப்னு சம்மாக் அவர்கள் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த இமாம் தாவூத் அத்தாயி ரஹிமுல்லா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, யா ஐயுஹன்னாசு, மக்களே, இன்ன அஹல துன்யா தஅஜ்ஜலு ஹுமூம் அல் கல்பி ஹுமூம் அல் நஃப்ஸி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு போகிறாரு. அதுக்கிடையில் தாவூத் தாயை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அவர் யார் அப்படின்னா கீழே ஹாஷியால் போட்டிருக்கு பாருங்கள், ஹுவ தாவூத் இப்னு நசீர் அத்தாயி. அத்தாயின்னு சொல்லக்கூடிய ஒரு அரபு இனத்தைச் சேர்ந்தவர்கள். கான மின ஸுஹாத் வல் மஅதுதீன ஷகல நஃப்ஸஹு பில் இல்மி வ தர்ஸ் அல் ஃபிக்ஹ தும் மக்தார அல் உஸ்ரத. அவர் வந்து கல்வியை முறையாக படித்து, ஃபிக்ஹை முறையாக படித்து, பிறகு மக்களை விட்டு ஒதுங்கி, உஸ்லான்னா ஐசோலேஷன், மக்களை விட்டு ஒதுங்கி அவர் என்ன செய்தார், ஏன்னா ஃபித்னாக்கள் அதிகமாகும் பொழுது ஒதுங்கி விட வேண்டும் அப்படின்ற ஒரு நபிமொழி இருப்பதனால அந்த காலத்தில் அப்பாசியாக்கள் காலங்களில் அதிகமாக ஃபித்னாக்கள் தோன்றியது. எனவே மக்கள் எல்லாரும் இசையிலையும் சுகபோகமான வாழ்க்கைகளையும் முழுக ஆரம்பித்தாங்க. இது பண்ண நிலைமைகளில் ஜுஹாதுகள் கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, மக்களை விட்டு ஒதுங்கி இருந்து இபாதத்துகளையும் மற்றச்சும் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. ஒல் இன்ஃபிராத ஒல் ஹுல்வத்தை தனிமையில் தனிச்சிருக்கிறதுல கவனம் செலுத்தினார். ஃபலசிமில் இபாதத்தை அவர் தொழுகை வணக்கங்களில் மட்டுமே அவர் தன் நேரத்தை கழித்தார். ஒத்தஃப அன் குபூலி அத்தாயல் முலுக், அரசர்களுடைய அன்பளிப்புகளை பெறுவதை விட்டும் அவர் பத்தினி தன்மையாக இருந்தார். கீழே இன்னும் சாம் அரபீன சனா, 40 வருடங்கள் ஒன்று மூட்டான்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. மா அலிம பிஹி அலுஹு, எந்த அளவுக்குன்னா அவருடைய ஃபேமிலியில் உள்ளவங்க கூட அவர் 40 வருடம் நோன்பு வைத்துக்கிற என்பதை அவங்க அறியாமல் இருந்தாங்க. இது ஒரு கீழ் தான், எப்போ வந்து கீழே ருவிய இது மாதிரி வார்த்தைகள்லாம் வருதோ அது வந்து ஒரு உறுதி இல்லாத ஒரு கருத்தை சொல்லக்கூடியதாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். மஞ்சுகூல வரக்கூடிய ரிவாயத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா முஸ்தல் ஹதீஸில் அதுக்கு இந்த அஹமியத்து ரெண்டாவது ஒரு ஒரு நிலைப்பாடு தான் அதுக்கு. கதிம கீழ இன்னகும் கதிம ஹாரூன் ரஷீத் அல் கூஃபா, கூஃபாக்கு எப்போ ஹாரூன் ரஷீத் வந்தாரோ, கத்தப கௌம மின் குர்ரா, அப்போ சில குர்ராக்களுக்கு உலமாக்களுக்கு அந்த காலத்தில் வந்து ஆலிம் உலமாக்கள் குர்ரான் சொல்லுவாங்க, காரிகள் குர்ராக்கள், அவங்களுக்கு ஒரு இது ஒரு கடிதம் எழுதினார். அமர் அலி குல்லு வாஹிது மின்ஹும் பி அல்ஃபை திர்ஹம், ஒவ்வொருத்தருக்கும் 2000 திர்ஹம்கள் வெள்ளிக்காசுகள் தரபடி அவர் கட்டளையிட்டார். ஏன்னா ஹாரூன் ரஷீத் அவங்க உலமாக்கள் மார்க்க விஷயம் இன்னும் இஸ்லாமிய அந்த பண்பாடு வளர்ச்சிகளுக்கு ரொம்பவும் பங்களிப்பு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் அதுக்காக வளர்ச்சிக்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்க, அப்பப்போ ஹதியாக்கள் கொடுப்பாங்க. அப்போ கதப தாவூது தாயி மின் ஜும்லத்தையும் அந்த அடிப்படையில் தாவூது தாயையும் அவர் அழைச்சார். ஃபத ஆஹோ பிஸ்மிஹி ஃபகீல் அலஹோ இன்ன தாவூத் லம்யாலம், அப்போ அவரை அவருடைய பேரை சொல்லி அழைக்கும்போது அவருக்கு தெரியலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கால அர்சலூஹா இலேஹி, அர்சலூஹா இலேஹி, அப்போ அவர் சொல்கிறார் அப்படியா அவருக்கு நேரடியாக போய் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. ஃபக்கால் இப்னு சம்மாக் ஹம்மாத் இபின் அபி ஹனீஃபா, இமாம் அபூ ஹனீஃபாவுடைய உஸ்தாத் ஹம்மாத் அவங்களும் இப்னு சம்மாக்கும், நஹனு நத்ஹபு பிஹா இலேஹி, நாங்கள் அதை கொண்டு போகிறோம். ஃபக்கால் இப்னு சம்மாக் லி ஹம்மாத் ஃபி தரீக்கி இன்சர்ஹா பைன எதேஹி, தூக்கி போட்டுருங்க அவர்கிட்ட போய், ஃபை இன்னலில் ஐனி ஹத்துஹா, ஏன்னு சொன்னால் கண்ணுக்கு அதுக்குன்னு ஒரு பங்கு இருக்கிறது. இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அவருக்கு, சும்மா தூக்கி போட்டுவாங்க, அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எத்திபார் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதர் கிடையாது அவர் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். ஏன்னா அவரை பற்றி ஆழமாக அவர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை, அதனால் சொல்கிறார். ரஜுன் லைஸ் ஐந்தஹு ஷையுன் யுமர் லோஹுபி அல்ஃபை திர்ஹம் எருத்துஹா, ஒரு மனசிட்ட எதுவுமே எந்த ஞானமுமே இல்லை, அவருக்காக 2000 திர்ஹம்ஸ் கொடுக்குறன்றது ரொம்ப அதிகம் இல்லையா, அப்படிங்கும்போது அவரை அவர் வந்து வாங்கிட்டு போயிருக்கணும், அது வராமல் அவர் வந்து பிஹு பண்ணுறாரு இப்படி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஃபலம்மா தஹலா அலேஹி நசராஹா, எப்போ அந்த ஹதியாவை கொண்டுட்டு போனாங்களோ அவர்கிட்ட ரெண்டு பேரும் தூக்கி போட்டாங்க, பைன் எதேஹி, அவருடைய இரண்டு கரங்களுக்கு முன்பாக. ஃபகால லஹுமா இன்னமா இஃபால் ஹாத சுபியான், அப்போ இப்னு சம்மாக் சாரி தாவு தாய் அவங்கள பதில் சொல்கிறாரு, குழந்தைகள் செய்வதை போன்ற செஞ்சுருங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான் பதில் சொன்னார். அபா ஐ அக்பலஹா, அதை ஏற்றுக்க மறுத்துட்டார். ஆக இது வந்து இப்னு ஹலிகனுடைய வஃபாயத்தில் ஆயாலே எழுதப்பட்டிருக்கு. கால முஹாரிப் திசார் லவ்கான தாவூத் ஃபில் உமமில் மாதியத்தி லக்கசல்லாஹு தஆலா ஷையன் மின் ஹபரிஹி, அதாவது முன் சென்ற மக்களுடைய அந்த சமூகத்தில் அவர் பிறந்திருந்தார்னா தாவூது தாயி, அவரை பற்றி அல்லாவே குரானில் சொல்லியிருந்திருப்பான் அப்படின்ற அளவுக்கு அவர் மேலே முபாலாக சொல்லப்பட்டிருக்கு. சும்மா தோஃபிய சனத்த சித்தீன் அவ் ஹம்சம் சித்தீன் மியா, ஆக இந்த இடத்துல அவர் ஒஃபாத் ஆகிட்டார். இப்னு ஹலிகானில் அவர் செய்தி சொல்கிறார். ஹயர்
யா ஐயுஹன்னாஸ் மக்களே, இன்ன அஹல துன்யா தஅஜ்ஜலு உமூமல் கல்பி. இந்த உலகத்தை சார்ந்தவர்கள், இந்த உலகவாசிகள் இருக்கிறார்களே, உள்ளங்களுடைய அந்த கவலையை வைத்து எப்பொழுதுமே அவசரப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹுமுமு நஃப்ஸ், அதான் உள்ளத்துடைய கவலைகள், ஆன்மாவுடைய அந்த துன்பங்கள், இதை வைத்து எப்பொழுதுமே அவர்கள் விரைந்தவர்களாகவும் அவசரப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அதன் காரணமாக தைபல் அபுதான, உடல்களை வருத்தி கொள்கிறார்கள். மா ஷித்தத்தில் ஹிசாப், கடுமையான கேள்வி கணக்கோடு. அப்போ உதாரணமாக ஒரு மனுஷன் கவலைப்படுறான், திரும்பப்படுறான்னு அழுகுவான், ரொம்ப அழுகளும் உடம்புல வீணாகும். உடல் வீணாகும் பொழுது அவனால் நல்ல விஷயங்களையும் உரிமைகளையும் செய்ய முடியாது, கவலையில் ஏற்படும். அப்போ உலக விஷயத்திற்காக வேண்டி நாம் அழுவதோ கவலைப்படுவதோ அப்படின்றது ஒரு சராசரி மனுஷனுக்கு இருந்தாலும், வஸ்ஃபு ஜாஹிதை சொல்லும் பொழுது ஒரு சாலிஹான ஒரு மூமினுடைய விஷயத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அவனுக்கு விதித்திருந்தால் கிடைக்கலன்னா எனக்கு அல்லாஹ் விதிக்கலைன்னு சொல்லிட்டு அடுத்த விஷயங்களை தவக்கல் இல்லைன்னு போயிட்டே இருப்பான். ஏன்னா உண்மையான ஒரு சாலிஹ் செய்ய வேண்டிய ஒரு பணி இல்லைங்களா. இங்கே படித்தோம் கடைசியாக. மேலும் இதுக்காக வேண்டி மறுமையில் நல்லா கேள்வியும் கேட்பான், ஏன் இவ்வளோ கவலைப்பட்ட, ஏன் இப்படி போனேன்னு. எல்லா விஷயத்தையும் கேட்காம நாளைக்கு மறுமை முழுமையடையாது இல்லையா மனுஷன்ட்ட. அப்போ ஃபர்ரகபத்து முத்தீபத்துன் லி அஹலிஹா ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அப்போ உலக விஷயத்தில், மறுமை விஷயத்தில் இந்த ரகுபத் இருக்கே, இந்த ஆர்வம் இருக்கிறது, உலக விஷயத்தை பற்றி ஆர்வம், அது உண்மையாகவே அந்த உலகத்தை உடையவர்களை அது கஷ்டப்படுத்திடும், கடினப்படுத்தி விடும். அது ஏன்னா உலகத்துலேயும் கஷ்டப்படுறாங்க அவங்க, மறுமையிலே நல்ல விளையாட பதில் சொல்லணும். ஆனால் ஜஹாதா ராஹத்துள்ளி அஹ்லிஹா, ஆனால் பற்றற்றவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, எல்லா விதத்ததை எடுத்துக்கிட்டு மற்றதை எல்லாம் பார்த்துக்குவான்னு விட்டு போகிறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு உலகத்துலேயும் ராகத்து, மறுமையிலே ராகத்து, நிம்மதி. இன்ன தாவூது தாயி நதரபி கல்பிஹி இலாமா பைன் எதைஹி. நான் தாவூது தாயியும் தன்னுடைய உள்ளத்தின் ஊடாக பார்த்தார், கண்ணன் ஊடாக பார்க்கல, புறக்கண் வழியாக பார்க்கும்பொழுது நமக்கு எல்லாமே நமக்கு கைசேதமாகவும் துன்பமாகவும் ஒரு அநீதமாகவும் தெரியும். நமக்கு கிடைக்காம போச்சே, அது நமக்கு இப்படி தராமல் போயிட்டாங்களே, நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்காம போச்சே, நமக்கு குழந்தை கிடைக்காமல் போச்சே, நமக்கு நல்ல கல்வி கிடைக்காமல் போச்சே, அப்படிலாம் நமக்கு தோணும் மனசில். ஆனால் அவர் உள்ளத்துலேருந்து பார்த்தாரு, ஃப அஹ்ஷா பசர கல்பஹு பசர் ஐன், கண்ணனுடைய அந்த பசர் இருக்குதே பார்வை, அது உள்ளத்துடைய பார்வையின் மூலியமாக அது மறைத்து விட்டது. கண்ணுடைய பார்வையை, உள்ளத்துடைய பார்வை என்ன செஞ்சிருச்சு, மறைச்சிருச்சு. ஃப கண்ணஹோ லம் யுப்ஸிர் மா இலைஹி தந்துரூன, நீங்கள் பார்ப்பதை போன்று அவர் பார்ப்பதில்லை. ஒக்க அன்னக்கும், நீங்கள் எப்படின்னு சொன்னால், லா துப்சிரூனா மா இலைஹி எந்தூர், அவர் பார்ப்பதை நீங்கள் பார்ப்பதில்லை. ஃபன்து மின்ஹூ தஅஜ்ஜுபூன வஹுவ மின்கும் யதஅஜ்ஜப், நீங்கள் அவரை கொண்டு நீங்கள் ஆச்சரியமடைகிறீர்கள், அவர் உங்களை கொண்டு ஆச்சரியப்படுறார். என்னடா தர்வேஷ் இப்படி இப்படி காலத்தில் 2000 திர்ஹம்ஸ் சும்மாவா, அந்த காலத்தில் ரொம்ப பெரிய காசு. இன்றைக்கே 2000 திர்ஹம்ஸ்னால் ரொம்ப பெரிய ஒரு பணம், 21 ரூபா ஒரு திர்ஹம்ங்கிறது பொற்காசு. இன்றைக்கி வந்து துபாய் இது போன்ற நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க திரகம் அப்படிங்கிறது. தீனாங்கிறது இந்த குவைத்து இது போன பயன்படுத்துகிறாங்க, தங்க காசு சொல்கிறது தீனார், இது வந்து திரகம்ங்கிறது. அதனால தான் இப்போயும் தீனாருக்கு வந்து விலை மதிப்பு அதிகம், 120-130 ரூபா வரும் ஒரு தீனார். ஆனால் திரகம்ங்கிறது 20 ரூபா 30 ரூபா தான் ஹையர். ஆக அந்த தீனார் திரகம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பார்ப்பது புறக்கண்ணில் பார்க்குறீங்கன்னா அவர் அகக்கண் மூலியமாக பார்க்குறார். ஃபன்து மின்ஹூ துஜிபோன் ஓஹோ மின்கும் யதஅஜ்ஜப், ஃபலம்மா நதர இலைக்கும் ராகிபீன மஹ்ரூரீன கது ரஹபத் அல துன்யா உகூலுக்கும். அதாவது ஃபலம்மா நதர இலைக்கும், எப்பொழுது அவர் உங்களை பார்க்கிறாரோ, ராகிபீன மஹ்ரூரீன, உங்களை அவர் பெருமிதம் கொண்டவர்களாக, தலைக்கணம் கொண்டவர்களாக, அல்ல துன்யாவை பற்றி பிடித்தவர்களாக உங்களை அவர் பார்க்கும் பொழுது, க ரஹபத் அல துன்யா உகூலுக்கும். அப்போ அவர் எப்படி பார்க்குறாருன்னு சொன்னால், இந்த துன்யா வந்து உங்களுடைய அக்களை, உங்களுடைய அந்த அறிவை போக்கி விட்டதுன்னு பார்க்குறார். ஒமாத்தத் மின் ஹுப்பிஹா, அதனுடைய ஹொப்பின் காரணமாக உங்களுடைய அக்கல், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய அறிவு எல்லாமே இறந்து போயிடுச்சு. ஃபமாதத் மின் ஹொப்பிஹா, துனியாவுடைய ஒரு நேசத்தினால் குலூபுக்கு உங்களுடைய உள்ளங்கள் இறந்து விட்டது. அதனால தான் நம்முடைய உள்ளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாவமான காரியங்கள் மீது ஆர்வமும் நன்மையான காரியம் மீது வெறுப்பும் ஏற்படுது. எல்லாம் மன்னிக்கணும், என்னை உங்களுக்கும் நன்மையான காரியங்கள் ஆர்வத்தை ஏற்படுது. அதனால தான் அந்த 7 நபர்கள் மறுமையில் நிழல்கள் இல்லாத பொழுது, கேமத்துடைய அந்த அமளி தும்பளிகளில் அல்லாஹ்வுடைய அரசு நிழல் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் யார், பள்ளியில் அவருடைய உள்ளத்தை தொங்க விட்டவர். ஏன்னா ஒரு பள்ளியில் ஒரு தொழுகையை விட்டுட்டு இன்னொரு தொழுகைக்கு வரும்போது திருப்பியும் பள்ளிக்கு வரணும்னு ஆசைப்படுவார்.
இன்றைக்கி நம்ம பேங்க் சொல்லிட்டாவே கஷ்டப்படுறோம், ஆஹா பேங்க் சொல்லிட்டாங்க நம்ம போகணுமே அப்படின்னு. அல்லா இதான் நம்மளுடைய நிலைமையை வச்சுருக்கணும், அல்லா என்னை உங்களுக்கு மன்னிக்கணும். எனவே இபாதத்துகள் மீது நமக்கு ஆர்வம் வரணும். குரானை திறந்தால் ஆஹா ஓதணுமா அப்படின்னு என்ன வரக்கூடாது, இது நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணுமேனு ஒரு ஒரு எண்ணம் வரணும். இது எப்போ வரும் அப்படின்னா ஹலாவத்தில் ஈமான் கிடைச்சாத வரும். இவனோட ருசி யாருக்கு அல்லா கொடுப்பான் அப்படின்னா, பாவங்கள் பாவங்கள்னு தெரிஞ்சும் தனக்கு பிடித்திருந்தாலும் அல்லாவிற்காக ஒரு மனிதர் ஒதுங்கி அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு அல்லா தரக்கூடிய உலகத்தை தரக்கூடிய ஒரு கிஃப்ட்டு தான் ஹலாவத்தில் ஈமான், ஈமானுடைய ஒரு சுவை. அந்த ஈமானோட சுவையை வந்துருச்சுன்னு சொன்னால், தொழிலில் தக்பீர் கட்டினா, குரான் ஓதுனா, நல்ல விஷயங்களை பார்த்தா கேட்டால் மன லைப்போடு இன்பத்தோடு செய்வார், வெறுப்போடு செய்ய மாட்டார். ஆனால் நம்முடைய உள்ளங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த இருமாப்பு, பெருமை, தற்பெருமை, முகஸ்துதி, வஞ்சகம், இது போன்ற எல்லா ஷிர்க்குகள் பிதாத்துகளும் நிறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு என்ன இல்லை, மார்க்க விஷயங்களில் ஒரு ஆர்வம் இல்லை, ஒரு தேட்டம் இல்லை, அதில் ஒரு பயம் இல்லை, ஒரு ஹஷியத் இல்லை. தொழுகையில் தக்பீர் கட்டினா அல்லாவுடைய முழு ஞாபகம் வரமாட்டேங்குது. அப்போ உள்ளம் வந்து தசுக்கியாக செய்யப்படலைன்றது அர்த்தம். அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறணும். அஷக்கத்தா அன்ஃபுசுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் அந்த துனியாவை பைத்தியக்காரத்தனமாக நேசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இஷ்குக்கு அதான் அர்த்தம், கண்மூடித்தனமாக நேசிக்கிறது. அதனால தான் இஷ்கன்ற வார்த்தையை அல்லாவுக்கும் தூதருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஹுப்பு ரசூல் ஹுப்புல்லா சொல்லலாம், ஹுப்புல்லாஹி ஒரு ரசூலிஹி, ஆனால் இஷ்குல்லாஹி இஷ்கு ரசூல்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது பரேலி விசத்துறை அடையாளம்னு ஏற்கனவே உங்களுக்கு பாடத்தை சொல்லியிருக்கிறேன். வழிகட்ட பிதத்வாதிகள் தான் அல்லாவை நேசிப்பதற்கு இஷ்குன்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. அது ஒரு காதலன் காதலிக்கு மத்தியில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தெளிவாக தவிர என்ன செய்ய முடியாது. அல்லாவுடைய நேசம் என்பதற்கு நிகராக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கிடையாது. எனவே ஆஷிக்க ரசூல், ஆஷிக்கான அந்தாசா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு வழிகட்ட ஒரு சிந்தனையை கொண்டு போயிடும். ஹயர், அதாவது அல்லாவையும் தூதரையும் ஒரு பெண்ணாக நம்ம பாவித்து அவர்களோடு நாம் காதலிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தவறு. அப்போ தௌஹீது உலூஹியா, தௌஹீது ருபூபியா, தௌஹீது அஸ்மா சிஃபாத்தை முழுசாக சரியாக விளங்காதனால வந்த விளைவுகள். இஸ்லாமிய கொள்கைகளில் ஒரு நிதானத்தன்மை இல்லை, சரியான புரிதல் இல்லைன்னு அர்த்தம். ஹேர், ஓம் தத்தத் இலைஹா அபுசாருக்கும், அந்த துனியா நிலவில் உங்களுடைய கண்கள் நீண்டு விடுகிறது. இஸ்தௌஹஷ ஜாஹிது மின்கும், உங்களை விட்டு உலக பற்றற்றவர்கள் சாலிஹீன்கள் எல்லாம் நிராசாகிவிட்டார்கள். இஸ்தௌஹஷ அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்து வஹஷ் அப்படின்னு சொன்னால் மிருகங்களுக்கு சொல்கிறது. வஹஷ் வஹ்ஷி ஒரு மனிதன் மிருகத்தனமாக வஹஷ் அப்படின்னு வார்த்தையை சொல்லுவாங்க, வஹஷ். ஆனால் இஸ்தௌ ஹஷ, இஸ்தௌ ஹஷ அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் வஹஷியாக தேடினான். ஏன்னா இஸ்தஃபாரன்றதுக்கு தலபன் அர்த்தம் இருக்குது இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், வெறுத்தான் நிராசையானான்ற ஒரு அர்த்தமும் இருக்குது இதில். உதாரணமாக அஸ்தௌ ஹஷ் அப்படின்னா அஷ்ஷுருல் குர்பா, ஒரு மனிதர் தன்னுடைய ஊரை விட்டு வெளியூரில் போய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த இடத்துல எப்படி தோணும், ஒரு ஒரு வெறுமை தோன்றும் இல்லையா, அந்த வெறுமை தான் இஸ்தவ ஹஷ. அதாவது ஜாஹிதுகள் சாலிஹின்கள் உங்களை விட்டு வெறுத்து விட்டார்கள். என்னவோ காண ஹையன் வஸ்து மௌத்தா, என்ன அவர் தன்னை உயிரோடு இருப்பவராக பார்க்குறாரு, நீங்கள் எல்லாம் மௌத்தா பெட்டதாக பார்க்குறாரு. இதோட விஷயம் நம்ம முடிச்சுக்கிடுவோம். ரக்மு சஃபா சபோ சித்தீனில் பேஜ் நம்பர் 67 சௌஃபன் அதுருஸ் ஜியாதா இன்ஷா அல்லா بدروس القادمة الجديدة. إلى هنا نتوقف، وعليكم أن تكتبوا خلاصة هذا الدرس ثم اكتبوا المفردات الجديدة التي حصلتموها والمعلومات التي شاركت في هذا الدرس. هل فهمتم يا إخوان؟ حياكم الله. السلام عليكم ورحمة الله وبركاته.